தமிழகம் மற்றும் கர்நாடகாவிலிருந்து கடல் வழியாக கனடா செல்ல முயன்ற இலங்கை தமிழர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்திலிருந்து இலங்கை தமிழர்கள் சிலர் கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லவிருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி மதுரை புறநகர் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் அங்கு பதுங்கியிருந்த 23 இலங்கை தமிழர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் சட்டவிரோதமாக கள்ளத்தோணியில் தமிழகம் வந்திருப்பது தெரியவந்தது. அது மட்டுமின்றி மதுரையிலிருந்து கேரளா வழியாக கனடா தப்பிச் செல்ல முயன்றதும் விசாரணையில் அம்பலமானது. இலங்கை தமிழர்கள் 23 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் கள்ளத்தனமாக கனடா செல்ல ஏற்பாடு செய்த ஏஜென்ட்கள் 4 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல் தமிழக போலீசார் அளித்த தகவலின்படி கர்நாடக மாநிலம் மங்களூருவிலும் 44 இலங்கை தமிழர்களை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகம் வந்த இவர்கள் பாதுகாப்பு கருதி தூத்துக்குடியிலிருந்து மங்களூருவுக்கு சென்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக மங்களூருவிலேயே முடங்கி கிடந்த 44 பேரும் மீண்டும் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து கடல் வழியாக கனடா நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது. 44 பேரையும் கைது செய்துள்ள கர்நாடக மாநில போலீசார் அவர்கள் சட்டவிரோதமாக பாஸ்போர்ட் இல்லாமல் செல்ல உதவிய ஏஜென்ட்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.